அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாளும் ஓர் அமுதமொழி. நாங்கள் பேசுவதெல்லாம் இறைவன் ஒருவன் என்பதை பற்றியே. அதற்கான விளக்கங்கள், உதாரணங்கள் கொடுக்கப்பட்டு ஏகத்துவம் பற்றி, அல்லாஹ் ஒருவன் என்பது பற்றி விளக்கி வருகிறோம். இந்த விளக்கம் நமக்கு அவசியம்தானா என உண்மையிலேயே நாம் சிந்தித்து பார்த்தால் இஸ்லாமிய ஷரியத்தின் முறைப்படியும் இது அவசியம் என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் இஸ்லாம் என்றால் முதன் முதலாக கலிமா என்றுதான் விளக்கம் கொடுத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹின் திருத்தூதர், இதை மட்டுமே சொல்லி வருகிறோம். கலிமாவுக்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என இன்னொரு கருத்தும் சொல்கிறார்கள். வணக்கத்திற்குரியவன் இறைவன் என்று சொல்வதற்கு அங்கு எந்த வார்த்தையும் இல்லை. பொதுவாக அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என சொல்லும்போது அதன் கருத்து என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பொதுவாக பிள்ளைகளும் ஆலிம்களும் இதைத்தான் அறிந்திருக்கின்றனர். இதற்கு மேலே கேட்டால் அது சரியில்லை, ஷிர்கு குஃப்ரை வருத்தும் என்று சொல்லிவிடுகின்றனர். கருத்து என்னவென்றால், லா இலாஹ இலாஹ் இல்லை, இலாஹ் என்றால் மற்ற எந்த பொருளுமே இலாஹ் அல்ல. அதாவது வணங்கக்கூடிய பொருள், கையால் செய்யப்பட்ட பொருள் எதுவுமே இலாஹ் அல்ல. இலாஹ் என்றால் இறைவன், இல்லல்லாஹ் என்றால் அல்லாஹுவை தவிர என்றால் அல்லாஹ் எங்கே இருக்கின்றான், அடுத்த கேள்வி அதுதான். அவன் எப்படி இருக்கின்றான், என்ன மாதிரி இருக்கின்றான், அவனை மாத்திரம் கூறி மற்றதெல்லாம் கடவுள் அல்ல இறைவன் அல்ல என்கிறோமே, வணங்கக்கூடிய எந்த பொருளும் வேறு இல்லை அல்லாஹுவை தவிர என்று சொன்னால் எந்த ஒரு பொருளையும் நாம் வணங்குவதில்லை. பொருள்கள் எல்லாம் அதாகவே இருந்தாலும் கூட எந்த பொருளையும் நாம் வணங்குவதில்லை, அவையெல்லாம் முழு பொருளின் பகுதிகள். அப்படியானால் அல்லாஹ் எங்கே? சங்கைமிகு ஷேக் நாயகம், குதுபு ஜமான், ஷம்சுல் உஜூத், ஜமாலியா, அசையீத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் 4/1/2003 அன்று கொடிக்கால்பாளையம் விஜயத்தின் போது நிகழ்த்திய அருளுரை.